ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் இல்லாத ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிம்பிளான ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் அரை கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட அரை கப் அரிசி மாவு, சாதாரண இடியாப்பம் அவிக்கிற பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். அரை கப் கோதுமை மாவுக்கு அரை கப் அரிசி மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். நீங்கள் ஃபுல்லாகவே அரிசி மாவில் வேணாலும் செய்யலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதும். இதில் ஒரு கேரட் பொடியாக துருவிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்தா போதும். இந்த நெய்யிலேயே கேரட்டும் தேங்காய் துருவலும் நல்லா வதக்கிட்டு நம்ம சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் இதை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை மாவில் சேர்த்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும். இதில் எந்த ஒரு பாகுபதமுமே வர வேண்டாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இந்த மாவோட பதம் வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இதை வந்து வாழை இலையில் தான் ரெடி பண்ணணும். நான் 1 வாழை இலையை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை கோன் மாதிரி சுற்றிட்டு நம்ம ஒரு டூத்பிக்கை வந்து குத்தி வைக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து நமக்கு கோன் ஷேப்பில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதை கோன் மாதிரி சுற்றிட்டு ஒரு டூத்பிக்கை இந்த மாதிரி குத்தி விட்டால் போதும், கோன் மாதிரி அழகாக ரெடி ஆயிரும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாவை வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கோன் வந்து சாயாமல் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுட்டு வேக வைக்கணும். மாவு வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்ல ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ தேங்காய் துருவல் மேலே போட்டுட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை கடாயிலையோ வேக வைக்கணும். இப்போ ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன், அதில் நல்ல உயரமான பாத்திரத்தில் இதை வச்சு இதை ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். 20 நிமிஷம் வேக விட்டால் தான் நமக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். உங்களுக்கு சாஃப்டாக இருந்ததுன்னா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு எடுக்கணும். நல்லா கெட்டியானால் தான் நமக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ இது நல்லா குக் ஆகி வந்திருக்கு, இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன், சூப்பராக வந்திருக்கு. இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன், சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இதில் கேரட் தேங்காய் துருவெல்லாம் நெய்யில் வதக்கிட்டு சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.